பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது நர்மதா, பெங்களூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட பொண்ணு. வணக்கம் ஆண்டி. கோயில் ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் தங்கும். கூட மாட ஒத்தாசியா இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்க. அம்மாடி, நீ அந்த ரூம்ல இருந்துக்கோ. போமா, உள்ள போய் பெட்டியை வச்சுட்டு வா. என்ன எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான்? பெத்த பொண்ண காச கட்டி காலேஜ்ல படிக்க வைக்க முடியலன்னு ஓசி ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு இங்க இவளுக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, என்னால போற வர உங்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க, இத வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க ஆண்டி. எதுக்குமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிளீஸ் அங்கிள், ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப், அவ்வளவுதான். வெச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, நீ வெச்சுக்கோ. இல்ல அங்கிள், இப்போதைக்கு இத வெச்சுக்கோங்க. அப்புறமா அப்பா ஊர்ல இருந்து பணம் அனுப்பி விடுவாரு, அப்ப நான் கொடுத்துறேன். பரவாயில்லம்மா. அட, வாங்கிக்கோங்க. உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. நீ பாட்டுக்கு பணம் காசு கொடுத்துட்ட, உன் ருசிக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால சமைக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல எனக்கு கொஞ்சம் கொடுத்தாலே போதும். சரிங்க ஆண்டி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன். ஏண்டி இப்படி பண்ற? பொம்பளை புள்ளைய படிக்க வச்சுட்டு நானா ஒத்த ஒத்த காசை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போவியா? எனக்குன்னு வந்து வாச்சுத. அந்த சிதம்பரம் குடும்பத்தை சல்லி சல்லியா உடைச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட போறோம். 24 மணி நேரம் அந்த சிதம்பரம் குடும்பத்தை எப்படி அழிக்கணும்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அவங்கள பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆணையும். இப்போ எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பாக்கலாம். சாரி சாரி சாரி. என்னடி வந்த உடனே அப்படியே உட்காந்துட்ட? போய் கை கால் கழுவிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, சாப்பிடலாம். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு பாட்டுக்கிட்ட எரிஞ்சு விடுற? என்னமா அதுக்குள்ள மறந்துட்டியா? உன்னால எப்படி மறந்துட்டு நிம்மதியா இருக்க முடியுது? அந்த பெங்களூர் காரியம் அத்தனை பேர் முன்னாடி வச்சு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டா. நினைக்கிறப்ப ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கு. நான் மட்டும் என்ன தொடச்சு தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா? கண்ணடியில என் மூஞ்ச பார்க்க முடியல, அசிங்கம் புடுங்கி திங்குது. நான் அவளை சும்மா விட்டுற மாட்டேன். ஏய் விடுங்கடி, ஒரு சின்ன பொண்ணு போய் ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க? வாய மூடு. சின்ன பொண்ணா? உனக்கு என்ன, என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி என்ன அசிங்கப்படுத்திடறான்னு சொல்ற? நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க இருந்தோ என் ஊருக்குள்ள வந்து எனக்கு எதிராக சண்டை போடுறா.
ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ன கேவலப்படுத்திருக்கா? அவளை நான் சும்மா விட்டுற முடியுமா? அதுக்கு இல்லடி, அந்த பொண்ண கோவில இருந்து சித்ரா கூட்டிட்டு போனா. அப்போ அவ கலிவரதன் வீட்டுல தானே இருக்கா? ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா? அவ கலிவரதன் வீட்டுல இல்ல, கலெக்டர் வீட்லயே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இப்ப அந்த பொண்ணு கோதண்ட வீட்டுல இருக்குமா? என்ன சொல்ற? ஆமாமா, அந்த பொண்ணு கோதண்ட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவங்க ஊர்ல இல்லங்கிறதுனால கலிவரதன் வீட்டுல போய் தங்கி இருக்கு. இப்ப இங்க வந்துருச்சான். அந்த கோதண்டத்தோட சம்சாரம் பரிமளா தான் சொன்னான். சரி, நாளைக்கு காலையில கோதண்ட இங்க இருக்கணும், சொல்லிடு. சரிங்கம்மா. எங்க போற? இல்ல, உள்ள வேலை இருக்கு. நீ செஞ்ச வரைக்கும் போதும், போற வழியில சொல்லிட்டு வீட்டுக்கு போ. நைட்டு உங்களுக்கு என்னங்க பண்ணட்டும்? சப்பாத்தியா இட்லியா? இல்லம்மா, இந்த ஜூஸே போதும். நைட்ல சாப்பிடலன்னா எப்படிங்க? எனக்கு போதுமா? நர்மதா சாப்பிட்டாலான்னு கேட்டியா? கேக்குறேங்க. அட்டேங்க அப்பா, பொண்ணு மேல எவ்வளவு பாசம், அதுல துளி துளி அளவு கூட புள்ள மேல இல்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவன் மட்டும் தான் உங்களுக்கு பிறந்தாளா, இல்ல என்ன தத்து எடுத்தீங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்த உடனே நர்ஸ் தொட்டில் மாத்தி போட்டாங்களா? ஏண்டா இப்படி பேசுற? பின்ன வீட்டை விட்டு போன புள்ள என்ன ஆனா சாப்பிட்டானான்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, ஒரு போன் பண்ணி கூட விசாரிக்கல. ஆமா, எப்ப போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பொறுப்பு இல்ல, இவருக்கு அடிபட்டுச்சேன்னு உடனே ஓடி வந்து யாருப்பா அடிச்சது என்ன ஏதுன்னு விசாரிச்சா, இவர் என்னமோ கையெடுத்து கும்பிட்டு ஓவரா சீனை போட்டாரு. அதான் அந்த கோவத்துல ஒரு நாள் வீட்டுக்கு வராம வெளியே போயிட்டேன். நீங்களே தான் சாக்கு, இம்ச ஒழிஞ்சிடுச்சுன்னு ஜாலியா இருந்துட்டீங்கல்ல. உங்க அப்பா அடிபட்டு கிடக்குறாரு, இப்ப போய் ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்ற? மக்கு மக்கா ஜூஸ் குடிச்சிட்டு பொண்ணு சாப்பிட்டாளா இல்ல வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா யோசிக்கிறீங்க? உங்களை பார்த்தா யாராவது கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்களா? காணாம போன பையனை பத்தி கேர் பண்ணல, வீட்டுல இருக்க பொண்ணு சாப்பிட்டாலும் என்ன கவலைப்படுறீங்க? வாட் அ ஃபேமிலி. டேய், அவ வீட்டுல இல்லடா, சென்னைக்கு போயிருக்க, வேலை கிடைச்சிருக்குன்னு.